ஏமா, இந்த இடமே அழகா இருக்குது. எப்படி இங்க வந்து நீங்க செட்டில் ஆனீங்க? அழகா காத்து வருது, நல்லா தூக்கம் வருது, இயற்கையா இருக்குது. மணக்குது இல்லையா? மணக்குது. கறி போடலாமா? போடலாம். ஏற்கனவே ஆட்டி வச்சது இல்லையா? பாலுங்களா? தேங்காய் பாலுங்களா? ஆமா, தேங்காய் பால். சாப்பிடுங்க, ஒரு நம்ப சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. பிராய்லர் கோழியே வந்து நாட்டுக்கோழி மாதிரி செஞ்சிருக்கீங்க. இதே மாதிரி செஞ்சா குழம்பு உடம்புக்கு நல்லா இருக்கும், எந்த பால்ட் வராது, சூப்பரா இருக்கும். போட்டோல இருக்கிறது நீங்களா? நானே, அது என் வீட்டுக்காரரு. ஏமா, இந்த இடமே அழகா இருக்குது. எப்படி இங்க வந்து நீங்க செட்டில் ஆனீங்க? இங்க வந்து என் மச்சான் மாமா வந்து கூட்டு வந்து விட்டாங்க. அப்புறம் ஆயெல்லாம் தாத்தாவும் இருக்காங்க. சரி, அவங்க கூடயே இருக்கிறான். நல்லா குடுக்கணும். மழை நல்லா காத்து வீசுறாங்க, நல்லா அழகா காத்து வருது, நல்லா தூக்கம் வருது, இயற்கையா இருக்குது. இயற்கையா இருக்குது. ஃபேனே தேவையில்லை. ஃபேனே தேவையில்லை. நல்லா இருக்கு. குளு 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 இருக்குது. சுத்தி எல்லாம் மழை. எப்பயுமே சுத்தியுமே கரடாவே இருக்குது. நல்லா மழைங்களே தான். எந்த பயங்க எதுவுமே எதுவுமே இல்லை. அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சரிங்கம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செந்தில். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கேங்க. இவங்க வந்து சிக்கன் மட்டன் செமையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இவங்களை வந்து பார்த்து இன்னைக்கு வந்து சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவங்களை சந்திக்க வந்திருக்கோம். சரி வாங்க மக்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் அப்படியே நம்ம சிக்கன் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன போட்டுருக்கீங்க? தக்காளி, மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், மசால், சின்ன வெங்காயம், எல்லா வெங்காயம் எல்லாரும் போட்டுருக்கோம். முள்ளு கிடையாது. சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி இடம் தான் நல்லா இருக்கும். பசுமையா பாக்குறதுக்கு வைக்கலாம். சரிங்க, சட்டி வைங்க. காய்ட்டு எண்ணெய் ஊத்தணும். காய்ஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊத்தணுமா? சரிங்க. கறி குழம்புக்கு வந்து எண்ணெய் அதிகமா ஊத்த கூடாது. கறி குழம்புக்கு எண்ணெய் அதிகமா ஊத்த கூடாது. கோழி கறிக்கு அதிகமா ஊத்த கூடாது. ஊத்த கூடாது. சரி, அதை எடுத்துக்கிட்டு வர மாதிரி. என்ன வச்சிருக்காங்க? வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் வச்சிருக்காங்க. இஞ்சி பூண்டு அரைச்சாச்சுங்களா? போடலாங்களா? இப்போ இது இஞ்சி பூண்டு. சரி, போடலாம். இப்படி பாருங்க, கறி போடலாமா? போடலாம். கறி போடலாம். நல்லா எரியுது நெருப்பு. கல் உப்பு போடலாங்க. இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு சும்மா வருங்களா? எடுத்துட்டு பாருங்க, சூட் பண்ணிட்டு போறீங்களே. இந்த மாதிரி இடத்துல வாழ்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுங்க. சூப்பரான இடங்க, அருமையான இடம், ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குதுக்கா. அடே போனாண்டி, என்ன பாக்குற? நல்லா பெரட்டணுமா? நல்லா பெரட்டினா தான் அதுல கலந்து வரும். ஓ, அப்படி நல்லா வேகும். மூடிடணுமா? அந்த தண்ணி எல்லாம் சுண்டன் வாட்டி தான் சாந்து ஊத்தணும். ஓ, இந்த தண்ணி எல்லாம் சுண்டணும். ஆமா, அது சுண்டன் வாட்டி சாந்து ஊத்தினா தான் அந்த சாந்து வந்து அந்த கறியோட இது டேஸ்ட் கொடுக்கும். கொடுக்கும் நல்லா. நல்லா வேகும்.
இது வந்து சாந்துங்களா? ஆமா. ஊத்துணும். இப்போ ஊத்துணும். ஓகே. பாருங்க மக்களே, இப்போ வந்து சாந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ ஊத்துறாங்க. ஏற்கனவே ஆட்டி வச்சது இல்லையா? ஆமா, ஆட்டி வச்சேன். ஊத்தியாச்சு. சரி, நல்லா வேந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேந்துச்சுன்னா, சாந்தில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பாலுங்களா? தேங்காய் பாலுங்களா? ஆமா, தேங்காய் பால். ஓ, தேங்காய் பால் வடிகட்டி வச்சுக்கணும். ஆமா, வடிகட்டி தான் ஊத்துறோம். எப்பேற்பட்ட இடம்னு பாருங்க, சூரியன் மறையும் அந்த அழகான காட்சி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்காய் பால் ஊத்துறீங்க? ஆமா, தேங்காய் பால் ஊத்துறோம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு, ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்கிக்கலாம். தண்ணி சொன்னாக்கா ஒரு ஒரு காமணி நேரம் விடலாம். வர 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 பண்ணுறதுனா விடலாம். தேங்காய் பால் ஊற்றினா ஒன்று பண்ணாது. சரி, சாப்பிட்றதுக்கு ஒன்று வச்சுனாக்கா கொஞ்சம் தண்ணி குழம்பாட எடுத்து வைக்கலாம். ஓ, அப்படி சாப்பிட்றதுக்காக? ம், சாப்பிட்றதுக்கு தண்ணி குழம்பு வைக்கலாம். தண்ணி குழம்பு வைக்கலாம். இல்லை, கொஞ்சம் ரேட் ஆகட்டும் அப்படின்னா கொஞ்சம் வர வரணும். ஆறு வரைக்கும் தண்ணி சுண்டு வரைக்கும் விடலாம். ஆ, இன்னும் நல்லா இருக்கும். கிரேவி மாதிரி? ஆ, சரி. தேங்காய் பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆகிப்போச்சு. குழம்பு இறக்கி வச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காத்தோட்டத்தில் ஆறணும். ஆ, சரிம்மா. ஆறணும் வச்சு தான் குழம்பு. சரி, இப்போ இறக்கிடலாம். சரி, ஆ, சரி, அவ்வளோதான். முடிஞ்சு, முடிஞ்சிருச்சு. பாருங்க, குழம்பு முடிஞ்சிருச்சுங்க. சாப்பாடு வைக்கிது அங்க. சாப்பாடு வைக்கிறோம். சாப்பிடுங்க, ஒரு நம்ப சாப்பிடுங்க. சாப்பிட்டு போலாம். ஒரு நம்ப சாப்பிடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆயாவோட அந்த வெள்ளந்தி மனசு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மக்களே, இப்ப பாருங்க, நாம வந்து குழம்பு ஊத்த போறோம். இங்க பாருங்க. வாவ், சூப்பர். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன். வேற லெவல். ஐயா, சூப்பர். இந்த மாதிரி டேஸ்ட்லாம் பா, சத்தியமாக சொல்கிறேன். பிராய்லர் கோழியே வந்து நாட்டுக்கோழி மாரி செஞ்சுருக்கிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. அருமையான டேஸ்ட். கறி பீஸ் பாருங்க. வாவ், நல்லா வெந்திருக்குங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களா? நானே. அது என் வீட்டுக்காரரு. வீட்டுக்காரரா? மாட்டாட்ட உட்காந்து இறந்துட்டாங்க. ஓ, சரி சரி. 11 வயசு. சின்ன வயசுல எடுத்தது. 15 வயசுல எடுத்தது. இது 15 வயசுல எடுத்ததா? ஓ, வீட்டுக்காரருக்கு 19 எனக்கு 15 வயசு. கல்யாணம் ஆகும் போது? ஆமா, கல்யாணம் ஆகும் போது. ஓ, அந்த காலத்துல. அந்த காலத்துல எடுத்தது. அப்பயே வெள்ள போட்டா தான் எடுத்தது. மேட்டூர்ல தான் எடுத்தது. மேட்டூர்ல தான் எடுத்தது. மேட்டூர் மார்க்கெட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டுடியோ இருக்குதுல்ல, லட்சுமி ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோ அந்த காலத்துல லட்சுமி ஸ்டுடியோ. 46 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்பா, அதான் 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 46 வருஷம்.
ஆனா இந்த போட்டோவை இன்னும் ஞாபகமா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முடி அப்படி இருந்துச்சு அவங்களுக்கு அந்த காலத்துல. ஓ சரி சரி சரிங்க. அஞ்சாவது படிச்சிருக்கீங்க அந்த காலத்திலயே. சரி சரி சரிங்க. பாருங்க மக்களே, ஆயா வந்து சின்ன வயசுல 15 வயசுல எடுத்ததாமா, எப்படி இருக்கு பாருங்க. கல்யாணம் பண்ண புதுசுல எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க ஆயா. அம்மா உங்க புண்ணியத்துல வயிறார சாப்பிட்டோம்மா. கறி குழம்பும் சாப்பாடும் கண்டிப்பா எடுத்துட்டு போறோம். அழகா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுடைய கைப்பக்குவத்துல கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு குடிசையில ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சுமா. ஒரு நாளைக்கு இருந்துட்டு நல்ல விசராகமா காத்து ஓட்டமா கண்டிப்பாங்கம்மா படுத்துறந்து கண்டிப்பா வரங்கம்மா கண்டிப்பா வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.